Hello friends, welcome to my channel SSS the English teacher. In the video number William Shakespeare oda Henry IV part 1 oda act 2 summary paakrom. Idhula act 2 scene 1. This takes place early in the morning in at Rochester. Two carriers horse vandu pootidranga. Next Gats Hill abdingrava irukan idhula. Actually avanude nickname da Gats Hill. Gads Hill அப்படிங்கிற ஒரு இடத்துல ராபரி எப்படி நடத்தணும்னு செட் பண்ணி அவன் அதை அரங்கேற்றதால அவன் பேர் கேட்ஸ் ஹில்னு ஆயிடுச்சு. ஓகே, அவன் வந்து ஃபால்ஸ்டாப்போட குரூப்பில் ஒரு மெம்பர், ஒரு சாம்பர்லைன், அதாவது ஒரு ரூம் சர்வெண்ட்டு. அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான், என்ன சொல்கிறான்னா, ஃப்ராங்க்லின்ற ஒருத்தன் 300 கோல்ட் மார்க்ஸ் வச்சுருக்கான். அதே மாதிரி அவனும் அதில் ட்ராவலில் ஒருத்தன், ஆக்சுவலி தட் இஸ் ஃப்ராங்க்லின் 300 கோல்டு மார்க்ஸ் வச்சுருக்கான். அவன் வந்து யார், ட்ராவலரில் அவனும் ஒருத்தன். அதே மாதிரி சாம்பர்லைன் கிளாட்ஸ்வில் கிட்டே சொல்கிறான், ட்ராவலர்ஸ்லாம் மார்னிங் நிறைய காசோட இந்த இடத்த விட்டு நகர்றாங்க. ஸோ கேட்ஸில் என்ன சொல்கிறான் சாம்பர்லைன் கிட்ட, ஃபால்ஸ்டாஃப் யார் கூட கூட்டாளியாக இருக்கான், ஹை ரேங்கிங் பீப்புள், அதாவது பிரின்ஸ் ஹாலோட கூட்டாளியாக இருக்கான். அப்போ அவங்க ராபரி பண்ணுற பணத்துலேருந்து உனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்ஸ் ஹில் சாம்பர்லைன் கிட்ட சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆக்ட் 2 சீன் 2. திஸ் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த சீன் அண்ட் இது வந்து கேட்ஸ் ஹில் கிட்ட நடக்குது. ஓகே, ஹைவே கேட்ஸ் ஹில் கிட்ட நடக்குது. இதில் எல்லோரும் அசம்பிள் ஆகிருக்காங்க. ஃபால்ஸ்டாஃப் ரொம்ப கோபமாக இருக்கான் அவனுடைய ஹார்ஸை காணுன்னு. அப்போ என்ன பண்ணுறான்னா, பாயிண்ட்ஸ் தான் அதை வந்து ஒழிச்சு வச்சு விளாடுறான். ஃபால்ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், யாரோ என்னோடய ஹார்ஸை திருடிட்டாங்க அப்படின்னு. கேட்ஸ்ஹில்ஸ் ட்ராவலர்ஸை பார்க்குறான். அப்போ பிரின்ஸ் ஹாலும் பாயிண்ட்ஸும் ஃபால்ஸ்டாஃபை அவனுடைய கூட்டாளியெல்லாம் போய் அட்டாக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார், பிரின்ஸ் ஹாலும் பாயிண்ட்ஸும் ஃபால்ஸ்டாஃபையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் போய் அந்த ட்ராவலர்ஸை அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹாலும் பாயிண்ட்ஸும் அங்கே நம்ம வந்து இங்கேயே இருந்துடலாம், அந்த ட்ராவலர்ஸ்லாம் தப்பிச்சு போவாங்க ஃபால்ஸ்டாஃப் கிட்டேருந்து. அப்புறம் நம்ம கீழே பாட்டம் ஆஃப் த ஹில்லில் இருந்துட்டு அவங்கள பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபால்ஸ்டாஃப் வந்து ரொம்ப அன்வில்லிங்காக ரொம்ப அக்ரி பண்ணிக்கிறான் இந்த பிளானை. அவன் வந்து வென் அட்டாக் த ட்ராவலர்ஸ் ட்ராப் தியர் எல்லா பிலாங்கிங்ஸையும் போட்டுட்டு எல்லா ட்ராவலர்ஸும் ஓடி போய்ட்றாங்க. ஃபால்ஸ்டாஃபும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பிஸியாக அந்த டிவைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் திருடினாங்க இல்லையா, அதை டிவைட் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அப்புறம் த மாஸ்க்டு இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஹாலும் பாயிண்ட்ஸும் மாஸ்க் போட்டுட்டு அதை ஃபால்ஸ்டாஃப் கிண்டு திருடுறாங்க. அப்போ ஃபால்ஸ்டாஃப் பயந்துட்டு ஓடியே போய்ட்றான். இதுதான் இந்த ஆக்ட் 2 சீன் 2 நடக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஆக்ட் 2 சீன் 3. இதில் ரொம்ப ஒரு அனானிமஸ் லெட்டர் வருது. அந்த லெட்டர் என்ன இருக்குது அப்படின்னா, எழுதினவங்க வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய சப்போஸ்டர்ஸ் எல்லாருமே நம்பிக்கை இல்லாதவங்க, உனக்கு துரோகம் பண்ண கூடியவங்க தான் அவங்க கூட சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்கன்னு வருது. அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்கான் ஆட்ஸ்பர். அப்போ வந்து அவனுடைய ஒய்ஃப், அதாவது லேடி பர்சி ஆர் எலிசபெத் மார்டிமர், அப்படி இல்லைன்னா அவங்கள கேட்டுன்னு சொல்கிறாங்க. லேடி பர்சி ஹாட்ஸ்பரோட ஒய்ஃபு, லேடி பர்சி ஆர் எலிசபெத் ஆர் அவங்க பேர் கேட். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே இருக்கிறது என்ன, ஹஸ்பண்ட் வந்து இப்போ சண்டைக்கு போகிறாரு அப்படின்னா கொஞ்சம் ஏங்குவாங்க, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும்போது கூட, என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவன் ஹாட்ஸ்பர் இதை எதையுமே காதில் வாங்காமல் இருக்கான். ஸோ திஸ் இஸ் ஆக்ட் 2 சீன் 3. ரொம்ப சின்ன சீன் தான் அது. நெக்ஸ்ட் இஸ் ஆக்ட் 2 சீன் 4. இது வந்து பிரின்ஸ் ஹால் ஒரு இன்னில் இருக்கான் தீவ்ஸோட, அண்டு ஃபால்ஸ்டாஃப் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அவன் எப்படி அதை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் இந்த சீன். ஸோ திஸ் இஸ் போர் ஹெட் டாவன் அப்படிங்கிறது ஈஸ்ட் சீஃபில் இருக்குது, அங்கே நடக்கக்கூடிய ஒரு சீனு. பிரின்ஸ் ஹால் வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்,
ஓகே வந்து ஒரு இலிட்ரேட் பேரியர் இருப்பாங்க இல்லையா, பேரர் இருப்பாங்கல்ல ஹோட்டலில், அவன் அவன் பேர் ஃப்ரான்சிஸ். அவன் வந்து அவன் எந்த வார்த்தை சொல்ல தெரியும் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்க்கு ஆனன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் தெரியும். அதை சொல்லி பிரின்ஸ் ஹால் கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் இஸ் ஃபால்ஸ்டாஃப் வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், தெர் இஸ் எல்லாருமே கவர்டு தான் இந்த உலகத்தில், தான் மட்டும்தான், அதாவது ஃபால்ஸ்டாஃப் மட்டும்தான் ரொம்ப வீர அப்படின்னு அவன் தன்னைத்தானே போஸ்ட் பண்ணிக்கிறான். அப்போ நெக்ஸ்ட் இஸ் ஒரு ராயல் மெசஞ்சர் வராரு ஹாலை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வராங்க. ஃபால்ஸ்டாஃப் வந்து மெசஞ்சர் வந்து நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இந்த நேரத்தில் வந்து பார்டால்ஃப் அண்ட் பீட்டோ ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரின்ஸ்கிட்ட ஃபால்ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி பயந்து ஓடி போயிட்டான், மாஸ்க் போட்டுட்டு ரெண்டு ராபர்ஸ் வந்தாங்க அவங்கள பயந்துட்டு ஓடியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னென்னா இந்த ஃபால்ஸ்டாஃப் வந்து திரும்ப வரான், வந்து சஜஸ்ட் பண்ணுறான் ஹால் கிட்ட நம்ம ஒரு ரிஹர்ஸ் பண்ணிக்கலாம், கிங் ஹென்ரியாகவும் ஹாலாகவும் நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கலாம், நீ போய் எப்படி உங்கள் அப்பாகிட்ட பேசுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது ரொம்ப கிளவராக ஃபால்ஸ்டாஃப் என்ன பண்ணுறான்னா, இப்போ கிங் ஹென்ரி பேசினா என்ன எப்படி பேசுவார் ஹால் கிட்ட, நீ ஏன் இந்த மாதிரி கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க அப்படின்னு கேட்பார் இல்லையா, அதை வந்து தவிர்த்துட்டு ரொம்ப கிளவராக அந்த சீனை வந்து அவன் நடத்திக்கிட்டு போகிறான். இப்போ வந்து ஒரு ஷெரீஃப் வராரு, ஷெரீஃப் அப்படிங்கிறவர், ஸோ த ஆஃபீஸர் ஹூ கம்ஸ் டு அரெஸ்ட் ஃபால்ஸ்டாஃப் ஃபார் ஹேவிங் ராப் ட்ராவலர்ஸ், அவர் வராரு. வந்ததுக்கப்புறம் ஹால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான், ஃபால்ஸ்டாஃப் வந்து போய் அவன் வந்து பின்னாடி படுத்து தூங்கிடுவான் ஃபால்ஸ்டாஃப். அப்போ ஹால் வந்து வேண்டாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறான். அப்புறம் டிசைட் பண்ணுறான், இப்போ வந்து ஃபால்ஸ்டாஃப் கிட்டேருந்து திருடிட்டு போனால் இல்லையா அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு. ஹால் டிசைட்ஸ் டு ரிட்டர்ன் த ராப் மணி டு த ட்ரேடர்ஸ், திருடிட்டு வந்தான் இல்லையா ஃபால்ஸ்டாஃப், எல்லா மணியும் நம்ம ட்ரேடர்ஸ் கிட்ட திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான்னா கேப்டன் ஆக்கிடலாம், ஒரு கம்பெனி ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு ஃபால்ஸ்டாஃபை நம்ம கம்பெனி ஆக்கிடலாம், அந்த கம்பெனிக்கு ஒரு ஹெட் ஆக்கிடலாம் அப்படின்னு ஹால் வந்து முடிவு பண்ணுறான். ஸோ இதோட இந்த ஆக்டிவ் சீன் 4 முடியுது. தேங்க்யூ கைஸ், உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.